ஈரோடு மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள மலை கிராமமான கத்திரி மலைக்கு முதல் முறையாக சாலை வசதி அமைக்கப்பட்டுள்ளதால் அடர் வனத்தில் நடந்து சென்ற பழங்குடி மக்கள் மட்டில்லா மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் மலைத்தொடர்களுக்கு இடையே கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது கத்திரி மலை. இந்த மலையில் மலையம்பட்டி, மாதம்பட்டி ஆகிய இரு குக்கிராமங்களில் சோழகர் பழங்குடி இனத்தைச் சார்ந்த குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இந்த மலை கிராமங்களுக்கு செல்வதற்கு சாலை வசதி இல்லாததால் தலைமுறை தலைமுறையாக வாழும் பழங்குடியின மக்கள் சேலம் மாவட்டம் கொளத்தூரை அடுத்த கத்திரிப்பட்டி கிராமம் வழியாக செல்லும் மலைப்பாதையையே பயன்படுத்தி வருகின்றனர். அடர் வனத்தின் வழியாக ஒற்றையடி பாதையில் அச்சத்தின் பிடியிலேயே 8 கிலோமீட்டர் நடந்து செல்லும் கடின சூழலை அனுபவித்து வந்துள்ளனர். கீழே இருந்து நடந்து வர்றதுக்கே கஷ்டமே இருந்துச்சு. மூட்டை தூக்கிட்டு இப்போ ஒரு மாதிரி இருக்குதுங்க சார். ஒரு நாளை ஒரு 3 மணிக்கு போ அங்கேருந்து வந்தால் 7 மணி ஆகும். கோயின்படிக்கு போகணும். கோயின்படிக்கு போயிட்டு கத்திரிப்பட்டி போகணும். கொளத்தூர் போகணும். அங்கே போய் மல்லிகை சாமணமையில் கொண்டாடணும். தூக்கெடுத்த வரணேன். மலைப்பகுதியில் விளையும் பொருட்கள், கைகளால் முடையப்பட்ட மூங்கில் கூடைகள் ஆகியவற்றை சந்தைகளில் விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள ஒற்றையடி பாதை வழியாக கால்கள் தேய நடந்து காலங்களை கடந்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் இருளடைந்த இவர்கள் வாழ்க்கையில் ஒளிக்கீற்று பாய்ச்சுவதாக அமைந்துள்ளது இந்த சாலை வசதி. கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கத்திரி மலைக்கு சாலை அமைக்க உத்தரவிட்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை கடந்த ஜனவரி மாதம் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். நம்ம ஏதோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் எழுதி எழுதி ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு பார்த்து பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரியாக ரோடு வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார். இப்போ வந்து ஒரு பிக்கப் போகிறதுங்க. அப்புறம் மொதல் வந்து பைக்கு இந்த மாதிரி தான் சாமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சிங்க. இப்போ வந்து பிக்கப் போடுற அளவுக்கு பண்ணியாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஒரு லைஃப் பரவாயில்ல, இனிமேல் தான் இங்கே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியாக திரும்பி வந்துருவோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குதுங்க சார். மற்ற மலைப்பகுதிகளுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இங்கே பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட சுதந்திரத்திற்கு முன்பிலிருந்தே கிட்டத்தட்ட 4 மாதத்திற்கு முன்பு வரை வந்து எந்த ஒரு சாலை வசதியும் இல்லாமல் வந்து மக்கள் வந்து நடந்தே வந்து ஒற்றையடி பாதையில் பயணம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க. சில காலங்களில் வந்து ஒரு குழந்தை பேர் அந்த மாதிரி டைமில் கூட மக்கள் வந்து தொட்டில் கட்டி தான் தூக்கி போயிட்டு இருந்த ஒரு அவல நிலை இருந்துச்சு. இப்போ வந்து மக்கள் போக்குவரத்து, சிறு இலகு ரக வாகனங்கள் வந்து அப்பப்போ வந்துக்கிட்டு போயிட்டுருக்குது. இப்போ டிராக்டரு, பிக்கப்பு இந்த மாதிரி வேனில் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த பணி வந்து இன்னும் முடிவடைகிறது வந்து இன்னும் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகும். இதையடுத்து ஒற்றையடி பாதை 10 அடி அகலம் கொண்ட மண் சாலையாக மாற்றப்பட்டு முதல் கட்டமாக இலகு ரக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களையே அறியாத கிராமத்திற்கு டெம்போவும் டிராக்டரும் வந்து செல்வதை பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்ற மக்கள் காலகாலமாக நீடித்து வந்த 3 மணி நேர நடைப்பயணத்திற்கும் தலை சுமைக்கும் விடுதலை கிடைத்திருப்பதாக நிம்மதியுடன் பெருமூச்சு விடுகின்றனர். இதேபோல மின்சார வசதியையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.